பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் முல்லையின் வளைகாப்பு ரொம்பவே கோலாகலமாக நடைபெற இருக்கிறது. இந்த ஃபங்க்ஷனுக்கு ஜீவா, மீனா மற்றும் கண்ணன் ஐஸ்வர்யா வர வேண்டும் என்பதற்காக தனம், கதிர் அவர்களை ஃபங்க்ஷனில் கலந்து கொள்ளுமாறு கூப்பிடுகிறார்கள். அதற்காக ஐஸ்வர்யா கண்ணனிடம், நாம் கெத்தாக தெரிய வேண்டும், அதற்காக கிரெடிட் கார்டு மூலம் அவர்களுக்கு மோதிரத்தை வாங்கி கொடுக்கலாம் என்று சொல்கிறார். அடுத்ததாக ஜீவா இந்த ஃபங்க்ஷனுக்கு போகவா வேண்டாமா என்ற ஒரு பெரிய குழப்பத்துடனே இருக்கிறார். ஆனால் மீனா தன் புகுந்த வீட்டு குடும்பத்தை விட்டு கொடுக்காமல் அவர்களுக்கு ஆதரவாக ஜீவாவிடம் பேசி வருகிறார். இதை பார்க்கும் பொழுது மீனா ஒரு நல்ல மருமகளாக இருக்கிறாள் என்று தெரிகிறது. அடுத்ததாக தனம் இந்த வளைகாப்பின் மூலம் மறுபடியும் இந்த குடும்பம் ஒன்று சேர வேண்டும் என்று ரொம்பவே எதிர்பார்த்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் தனம் எதிர்பார்த்தபடி அண்ணன் தம்பிகள் அனைவரும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொள்கிறார்கள். அதன்பின் ஒவ்வொருவரும் முல்லைக்கு பரிசு கொடுத்து வருகிறார். மேலும் இந்த ஃபங்க்ஷனை உற்சாகப்படுத்துவதற்கு அண்ணன் தம்பிகள் ஒன்று சேர்ந்து டான்ஸ் ஆடி மகிழ்ந்து வருகிறார்கள். இதை பார்த்த தனம் இந்த குடும்பம் இதிலிருந்து மறுபடியும் ஒன்று சேர வேண்டும் என்று உணர்வு பூர்வமாக வேண்டிக் கொள்கிறார். ஆனால் இது கனவா நிஜமா என்று ஒரு ட்விஸ்டாக இந்த வார எபிசோட் தொடங்குகிறது. இந்த மாதிரி நியூஸ் கண்டினியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.